விவேகானந்த் சேனல்ல அக்குபஞ்சர் வீடியோ எடிட்டிங் பத்தி நம்ம பார்த்திருப்போம். இப்போ முதல் முறையா நம்ம சேனல்ல அந்த காலத்து நடிகர் மேஜர் சுந்தரராஜன் அவங்கள பத்தி அவங்க சன் மிஸ்டர் கௌதம் சுந்தரராஜன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இது வரைக்கும் அப்பாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் முழுசா தெரியணும் அப்படின்னா உங்களை பார்த்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். சொல்லுங்க, நீங்க கேள்வி கேளுங்க. இல்ல, எப்படி சார் அப்பா ஃபீல்ட் என்ட்ரி? பிளஸ் ஃபீல்ட் என்ட்ரி டிராமா தான். அவர் அப்பா வந்து டெலிஃபோன்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது மெட்ராஸ் வந்து வீரராவன் சார் எங்க அப்பாவோட மாமா இருந்தார். அவரோட சேர்ந்து அவர் மூலியமா அமைச்சர் டிராமா குழுக்கள்ல நடிக்க ஆரம்பிச்சார். அங்கிருந்து ஆரம்பிச்சது அந்த காலத்துல எல்லா நடிகர்களும் முதல்ல டிராமா தான். டிராமா ட்ரைனிங் இல்லாம யாருமே சினிமாக்கு வந்தது கிடையாது. ஸோ அவரோட அவர் மூலியமா தான் டிராமா நடிக்க ஆரம்பிச்சது. அங்கே தான் பாலச்சந்தர் அவங்களாம் பழக்கமாகி பாலச்சந்தர் நடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் என்எஸ் நடராஜன் ஒருத்தர் இருந்தார், என்எஸ்என் தியேட்டர்ஸ்னு டிராமா பேர், டிராமா ட்ரூப் பேர். அந்த டிராமா ட்ரூப்பில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவே டிராமா போட்டாங்க நிறையா. தென் அப்போ அப்படி வரும்போது அதுலேருந்து சினிமாவுக்கு சான்ஸ் கிடச்சி சினிமா நடிக்க ஆரம்பிச்சு. முதல் படம் வந்து பட்டினத்தார் படம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் படம். ஸோ மேஜர் சந்திரகாந்த் வந்து 15வது படம். அதுக்கப்புறம் தான் பேர் மேஜர்ன்ற டைட்டில் அதுக்கப்புறம் தான் வந்தது. நீங்கள் அச்சா அதுக்கு முன்னாடி வந்த சரவண சுந்தரம் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில் சுந்தரராஜன் மட்டும்தான், சுந்தரராஜன் ஓகே, மேஜர் சுந்தரராஜன் வராது. ஆஃப்டர் மேஜர் சந்திரகாந்த் படத்துக்கு அப்புறம் தான் மேஜர். அதே சார், அந்த மேஜர் சுந்தரராஜன் வரதுக்கு ரீசன் என்ன? அந்த கேரக்டர் அவ்வளோ ஒரு பிளைண்ட் ரிட்டையர்ட் மேஜர் கேரக்டர் அவ்வளோ அழகாக. ஆக்சுவலாக அந்த மேஜர் சுந்தரராஜன் வந்த பிறகு நானே நினச்சேன்னா ஒரு ஆர்மிலேருந்து வந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நினைச்சாங்க. அது இப்பயும் நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் அப்பா ஆர்மியில் இருந்தாங்களாம் கேட்பாங்க. ஸோ இல்லை, அந்த மேஜர் சந்திரகாந்துக்கு ட்ராமா வந்து நடிச்சு அதை படமாக்கப்பட்ட போது ஏவிஎம் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சேம் கேரக்டர் இ பிளேட் இந்த ஃபிலிம். அது அவ்வளோ அழகாக நடித்ததுனால இ காட் தட் டைட்டில். இது லுக் லைக் எ ரியல் ஆர்மி மேஜர் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இ காட் த டைட்டில் மேஜர். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவாஜி சார், எம்ஜிஆர் சாருக்குலாம் வந்துட்டு அப்பா கேரக்டர் தான் பண்ணியிருப்பாங்க. மேடம் சொல்லியிருந்தாங்க ஒன் டைம் அவங்க ரொம்ப சின்ன வயசு அப்படின்ட்டு. சிவாஜியோட சின்னவர் தானே, எம்ஜிஆரோட சின்னவர் தானே. அவர் பேர், ஒரு டைரக்டர் பேர் வந்து போச்சு எனக்கு, கேபிஎன் நினைக்கிறேன். கேபிஎன்னா இல்லை இல்லை, கேபிஎன் அது ஒரு டைரக்டர், ஐம் நாட் டூ ஷுவர். ஓகே, இவருக்கும் முதல்ல ஹீரோவெலாம் நடிக்கணும் ஆசை. ஓகே ஓகே. அப்போ வந்து ஒரு படம், ஏதோ ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோயினோட அப்பா கேரக்டர் சான்ஸ் வந்த போது மாட்டேன்ட்டாராங்க அப்போ முதல்ல. அப்போ அந்த டைரக்டர் ஃப்ரெண்டு அவர் பேர் வந்து போச்சு எனக்கு, ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் சொன்னார் ஹீரோ நடிக்கணும் மட்டும் இது கிடையாது, கேரக்டர் ரோல் நடி லைஃப் லாங் நடிப்பேன். ஹீரோன்றது வந்து லைஃப் ஷார்ட் ஷார்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் போச்சுன்னா சம்டைம்ஸ் அப்போ அடுத்த லெவலுக்கு போகல, அப்படியே கூட போக வாய்ப்பு இருக்கு. பட் இது அப்படி கிடையாது, நடிக்கணும் அவ்வளோதானே, எதுவும் நடித்தா என்ன அப்படின்னு சொல்லி தான் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அந்த கேரக்டர் வந்து கேரக்டர். ஆக்சுவலாக எதிர்நீச்சல் படத்தில் வந்து அவருக்கு வயசு அந்த டைம்ல 30 இயர்ஸ் தான், மேபி அரௌண்ட் தட். ஆனா அந்த நரை எல்லாம் போட்டுட்டு நல்ல வயசானவர் மாதிரி வந்தார். அப்பா மட்டும் இல்ல, ஐ திங்க் வி கே ராமசாமி சார் வந்து தாத்தா கேரக்டர் நடிக்கும் போது 19 வயசு வரும். ஓ, வி கே ராமசாமி சார் அது அவர் ஏதோ முதல் வென் ஹி வாஸ் யங், அந்த முதல் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல வந்து ஹீரோயினோட தாத்தா கேரக்டர் நடிச்ச போது வி கே ராமசாமி 19 வயசு சொல்லுவாங்க. டீனேஜ் கூட முடியல அப்போ. பெரிய ஜோக்கே நடக்கும். வென் மை ஃபாதர் வாஸ் இன் லேட் 50ஸ் 60ஸ் இருக்கும்போது யாராவது வீட்டுக்கு பார்க்க வருவாங்க. இவர் வீட்டில் கேஷுவல் உட்காந்துருப்பாரு, கேஷுவல் உட்காந்துருப்பாரு சொல்லுவாங்க, சார் அப்ப பார்த்த மாதிரியே இருக்கீங்க சார், மாறவே இல்லை அப்படின்னு. அது காரணம் இந்த வேஷம் இப்ப இருக்கிற ஏஜ் அப்ப போட்டு நடிச்சுட்டாங்க. சோ அப்பயே அவங்க வயசா பார்த்ததால இப்ப வயசா ஒரு சில வயசா பார்க்கும்போது அப்படிதான். அப்படியேதான். இன் ஃபேக்ட் நீ ஜோக்குன்னு சொன்ன உடனே நீ என்ன சொல்ல வர நினைச்சேன்னா, கல்யாணத்தும் போது வந்து உங்க அம்மா வந்துட்டு எல்லாரும் பட் அதோட பட் ஐ டோன்ட் திங்க் அது ஒரு பெரிய இஷ்யூவெல்லாம் அவங்க பார்க்கல.
பட் ஆஸ் அ நடிகர் வரும்போது இப்போ அவங்க ஸ்கூல் அவங்களுடைய அப்பாவோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீசுக்கு வச்சக்கூடாது பேர் மீசர் மீசர் ஒட்டாது ஸோ அவங்களுடைய பழக்கம் அது ஸோ எப்போ எந்த கேரக்டருக்கு ஏற்றாலும் மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் ஓகே ஓகே பாலச்சந்தரோட இன்ட்ரடக்ஷன் எப்படி கிடச்சது யாருக்கு அப்பாவுக்கு ஐ திங்க் இட் இஸ் த்ரூ பிளேஸ் ஒன்லி அந்த அமைச்சூர் ட்ராமா டூப்பில் நடிக்கும் போது அந்த பழக்கம் தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனல் ட்ராமா ட்ரூப்புங்கிறது ஆர்எஸ் மனோகர் சார் இன்னும் ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க இந்த அமைச்சூர் ட்ராமா ட்ரூப்புங்கிறது என்னென்னா ஓகே ப்ரொஃபஷனல் இஸ் அ ஃபுல் டைம் அவங்க ட்ராமா தவிர எதுவும் பண்ண மாட்டாங்க அவர் சினிமாவில் நடிப்பாங்க நடிப்பு தவிர ட்ராமா தோடு தவிர எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த அமர்ச்சவர் ட்ராமா ட்ரூப்புக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் மார்னிங்கில் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸ்லயோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சாயங்காலம் 6 மணிக்குள்ள ரிஹர்சல் பார்ப்பாங்க ட்ராமா நடிப்பாங்க அப்படி வந்தது அந்த அமர்ச்சவர் ட்ராமா ட்ரூப்ஸ் தான் ஸோ தேர் இன்ட்ரெஸ்டட் இன் தியேட்டர் அண்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட் அட் த சேம் டைம் செக்யூரிட்டிக்காக ஒரு ஜாப்ல வேலை பார்த்தாங்க ஓகே ஒரு பாயிண்ட் பேர் அந்த கரியர் ஸ்பிளிக் அப் ஆகுது தெரிஞ்ச அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் வந்தாங்க ஃபுல் டைம் ஏன்னா சோறு சோறு சாப்பாடு வேணும் ஓகேங்க சார் சார் அப்பாவோட ஆக்டிங்ல நீங்க நேர்ல போய் ஷூட்டிங்ல பாத்துட்டு இப்ப நீங்க போய் வீட்டுல இருந்து வெயிட்ல வந்திருப்பீங்க ஸ்கிரீன்ல பாத்துருப்பீங்க ஷூட்டிங் சின்ன வயசுல போனதே கிடையாதுங்களா சார் போயிருக்கு நான் வந்து படம் ஷூட்டிங் நைன்த்தோ டென்த்துக்கு மேலே தான் அதான் சார் நீங்க அது மாதிரி பார்த்து நீங்க ஸ்கிரீன்ல பார்த்திருப்பீங்க அப்போ வந்து அப்பாவோட ஷூட்டிங்ல வேற ஏதோ ஒரு வேற ஒரு ஷூட்டிங் பண்ண படமோ இல்ல அப்பா டைரக்ட் பண்ண படத்துக்கோ நான் போனேன் ஒழிய அப்பா நடிச்ச படத்துக்கு அப்படிலாம் நான் போய் பார்க்கல பார்த்தது இல்ல என்ன காரணம் தெரியாத பார்த்தது இல்ல ஏன்னா அது ஒரு பெரிய இதுவாக எனக்கு தெரிஞ்சு அப்பா காட்டிக்க மாட்டேன் ஒரு நடிகன் நான் ஸோ உங்களுக்கும் வெளி வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதும் சரி வெளியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டும் சரி இவங்க வந்து ஒரு ஆக்டரோட சன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங் எனக்கு இருந்து அவருக்கே அந்த ஃபீலிங் இல்லை சொல்ல புரியுது உங்களுக்கு நான் ஒரு பெரிய நடிகன் நான் பெரிய ஒரு ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர்ஸ் இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரினா அவர் என்றைக்குமே நினச்சது இல்லை அதனால அது அவரோட பிஹேவியர் அதை காட்ட மாட்டார் அதனால கூட இருந்த எங்களுக்கும் வந்து அந்த ஃபீலிங் இல்லை ஓ அப்படிங்கிற ஒரு இல்லை அது மாதிரி உங்கள்ட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு உண்டா சார் சொல்லி அதை உட்காந்து சேர்ந்து பார்ப்போம் அப்போ தெர் ஆர் சர்டன் ஃபிலிம்ஸ் விச் இஸ் ஓல்டு அவர் பார்த்து ரிப்பீட் பண்ண படங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் பார்க்காத இங்கிலீஷ் படங்கள் பார்த்த படங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பார்த்த சில படங்கள் இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்சு மறக்க முடியாத படம் வந்து அவேக்கனிங்னு ஒரு படம் 2 மிகப்பெரிய ஜாம்பான் நடிகர்கள் ராபர்ட் டினீரோ அண்ட் ராபின் வில்லியம்ஸ் 2 மிகப்பெரிய நடிகர்கள் அது ட்ரூ ஸ்டோரி அந்த அவேக்கனிங்கிறது ட்ரூ ஸ்டோரி 1960s நடந்த கதை இந்த படம் வந்து 80s ரிலீஸ் ஆச்சு பார்க்கின்சன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு டிசீஸ் அந்த
பேஷண்ட்டுக்கு. ஆனால் வெறும் தலை மட்டும் கிடையாது, ஓவரால் பாடியில் ஒரு அவனுக்கு ஒரு ட்விச் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பிரெயின் டிட்டிரேட் ஆகிட்ருக்கும். அப்போ ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வரும், அதை வந்து டெஸ்ட் பண்ணணும் யார் மேலேயே. அது ஓகே, அவன் ஒத்துப்பான் அந்த பேஷண்ட், என் மேலே டெஸ்ட் பண்ணணுமா டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் பண்ணுற டாக்டராக ராபின் வில்லியம்ஸ் வருவான், பேஷண்ட்டாக ராபர்ட் டி நீரோ வருவான். அதில் பியூட்டி என்னென்னா, இவன் இம்ப்ரூவ் ஆகிடுவான் ஓரளவுக்கு அந்த மருந்து சாப்பிட்டு. ஃப்ரைடே இன்னைக்கு சாயங்காலம் 5-6 வந்து விசிட்டர்ஸ் வந்து பார்க்கலாம் பேஷண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவன் ஓரளவுக்கு சரியானவனு கொஞ்சம் நல்லா டெஸ்ட் பண்ணி காமிச்சுப்பான். அப்போ வேற ஒரு பேஷண்ட்டை பார்க்க வந்த ஒரு பொண்ணு, இவனும் வந்த ஒரு விசிட்டர் நினைச்சிருவாங்க, இவன் பேஷண்ட் தெரியாது. ஸோ தி போத் வில் ஃபால் இன் லவ். ஓ, இவன் பேஷண்ட் ஆக்சுவலாக பேஷண்ட். அவன் அந்த டாக்டருக்கும் தெரிஞ்சு வந்து ஹீல் ஜஸ்ட் அலோவ் இட். லேட்டர் ஆன் அந்த மருந்தோட ஆஃப்டர் எஃபெக்டில் இட் டிட்டீரியேட் பேக், அவன் செத்து போயிடுவான் இதில். ஓ, இது நிஜமாக நடந்த ஒரு கதை. அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு 5-6 இடத்துல கண்ணு கலங்கி அப்படியே கண்ணு, நான் அப்படியே எங்கள் அப்பா சேரில் உட்காந்துருக்கேன், நான் கீழே உட்காந்து பார்த்துட்ருக்கேன், கண்ணு கலங்குது. நான் அப்படியே தொடச்சிட்டு வச்சு இன்னும் அழகுமே யாரோ பார்த்துட போகிறாங்க அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தா கண்ணு தர தரையாக தெரிஞ்சு அப்பாவுக்கு அப்படியே. அப்புறம் பார்த்து முடிச்சு நாளைக்கு கொடுத்துருவேன் அந்த கேசட்டை, அது நாளைக்கு திரும்பி பார்க்கணும். ஓ அப்படின்னா சரிப்பா. அவன் எனக்கு தெரிஞ்சு 10 கண்டினியூஸாக தினமும் சாயங்காலம் அந்த படத்தை பார்த்தோம். ஓ, அதே மாதிரி நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சப்பறம் எனக்கு ஃப்ரெஸ்டர், ஜீன் கெலி அப்படின்னு மிகப்பெரிய டான்சர்ஸ் ஹாலிவுட்டில். அப்போலாம் வந்து இப்போ மியூசிக்கல்ஸ்னு சொல்லுவோம், 1930s to 1960s வரைக்கும் நிறைய மியூசிக்கல்ஸ் வந்தது, ஆர் மேபி ஈவன் 20s, ஆர் அதாவது டாக்கீஸ் வந்தப்புறம் சார்லி சாப்ளின் டைம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் டாக்கீஸ்னு வந்தப்புறம் மியூசிக்கல்ஸ். ஸோ பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரி படங்கள் வந்து 60s நிறையா வந்தது. அந்த மாதிரி படங்கள் பேர் நிறையா சொல்லுவார் எங்கப்பா, இதை எடுத்து பாரு, இந்த நடிகர் படம் படம் பாரு, இதில் டான்ஸ் பாரு, எப்படி அடிப்பான் பாரு, வித்தியாசமாக இருக்கும். ஸோ தட் வாஸ் அதர், எனக்கு டான்ஸ் மேலே பிடிக்குங்கிறதோட மிகப்பெரிய மரியாதை வந்தது காரணம் அந்த மாதிரி படங்கள். அது எங்கள் அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். அது ஜீன் கெலி ஆகட்டும், ஃப்ரெண்டாஸர் ஆகட்டும், என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களாம் கடவுள், அப்படி ஒரு கிரியேட்டர்ஸ் இந்த டான்ஸ். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச திருப்பி அந்த மாதிரிலாம் யாரும் வரல. அந்த அவங்க வாட் தே ஹவ் டன் இன் தேர் லைஃப் ஸ்பேன் இஸ் ஃபினாமினல். நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரிலாம் படங்கள் ஆட முடியுமா பண்ண முடியுமான்றது, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த படங்கள்லாம் பார்க்க சொன்னது எங்கள் அப்பா தான். ஓகே, இப்போ உங்களையும் ஃபீல்டுக்குள்ளே என்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருந்ததா? இல்லை இல்லை, நான் வந்து இப்போ நான் டான்ஸ் ஆடுறது காரணம் இவ தெரியும் மேடம் சொல்லியிருக்கேன். அவங்களுடைய வெட்டிங்கில் வந்துட்டு இல்லை, அவங்க வெட்டிங்கில் ஆடினேன், ஆனால் உன்னால் ஆட முடியாதுன்னு சொன்னது. ஓ, அது எப்படி நம்மள்கிட்ட சொல்லலாம்? அவர் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதான் டான்ஸு, டு சர்ப்ரைஸ் சார் அவர் வெட்டிங் ரிசப்ஷன் டான்ஸ் ஆடி காமிச்சிங்க, அப்போ தான் எல்லாருமே தெரியும் நான் டான்ஸ் ஆடுவேங்கிறது. ஸோ எனக்கு டான்ஸ் தான் பிடிச்சது, சினிமாவுக்கு வரணுங்கிற ஐடியாவில் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். பிடிச்சது பேலே கற்றுக்கிட்டேன், ஜாஸ் கற்றுக்கிட்டேன். I developed my interest towards different forms of dancing. I did my BCom, Prasala Padikam, just pass. Computers are very interested. So, I was in NIT, postgraduate diploma. When I was in the final year of college, I was in a company in a data entry operator, part-time job. $600. காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது. ஸோ சினிமாவுக்கு வரணுங்கிற ஒரு பெரிய இல்லை, அப்பாவுக்கும் அந்த மைண்ட் இல்லை இல்லை. இன்ஃபேக்ட் நான் காலேஜ் முடித்தோ ஸ்கூல் முடித்தோடனே இந்த முத படம் டான்ஸ் ஆடினேன் ஜோதி மலர்னு. அப்போ நிறைய பேர் கேட்ட போது எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, இப்போ போகாத, டிகிரின்னு ஒன்று முடிச்சிரு, அது என் கடமை, ஒன்று டிகிரி படிக்க வைக்க வேண்டியது என் கடமை. ஓகே, அப்பா படிச்சு முடிச்சிரு, அதுக்கப்புறம் என்னோட பண்ணிக்கோ வாழ்க்கையாச்சு. ஆல்வேஸ் ஹேவ் அ பேக்கப், படிப்பு இன்னைக்குமே உனக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு நான் பிகாம் படிச்சுட்டு என்ன பண்ணுறேன்ற வேறு விஷயம், கம்ப்யூட்டர்ஸ் படிச்சுட்டு அது பண்ணலங்கிற ஒரு விஷயம். ஆனால் அதெல்லாம் எங்கேயோ இடத்த இப்போ நான் டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறேன், அதில் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்காகட்டும். ஓகே, ஏதோ எல்லா இடத்துல நம்பர்ஸ் தேவைப்படுது, நம்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ சம்வேர் இட் இஸ் ஆஃப் யூஸ். எதுவுமே நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம்னா அதனால் என்ன அப்படிங்கிறது நினைக்கவே கூடாது. ஏதோ ஒன்று வருதுன்னா அது என்னைக்கோ ஒரு அளவுக்கு யூஸ் வரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாது, எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஸோ யூஸ் ஆகும், இது நட்பு மாதிரி தான். நிச்சயம் நிச்சயம் சார். ஃபிரெண்டாக இருக்கோம்னா
இவனால நமக்கு என்ன பலன் நினைச்சு வர ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடு அதுல பலன் ஒன்னால அவனுக்கா அவனால உனக்கா இல்ல பலனே இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு போட்டுக்கிட்டு இப்ப அதுதான் பியூட்டி டு அக்செப்ட் அதான் நம்ம லாங் ரிலேஷன்ஷிப்புக்கும் அதான் கரெக்டா இருக்கும் எதிர்பார்த்து பழகணும் அப்படின்னா எதுவுமே அது பேர் அது பேர் பிசினஸ் பிசினஸ் ஸோ அதெல்லாம் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஹெல்பிங் ஸோ அந்த காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சினிமாவில் வானநிலை வந்த உடனே தான் பண்ணலாம் டிசைட் பண்ணுது இப்போ வானநிலை கூட ரெங்கா இன்னொரு கசன் எங்கள் சித்தி கீதா இருக்கா அவங்களோட பிரதர் வீரராவன் சொன்ன இல்லைங்க ஆமாம் ஆமாம் ஆமாங்க சார் அவன் ரெங்கா அவட கல்யாணம் நினைக்கிறேன் நோட் ராங் அதே கல்யாணம் மண்டபம் தான் அந்த கல்யாணம் மண்டபம் திருப்பி டான்ஸ் ஆடினேன் அந்த டான்ஸ் தான் பாலச்சந்தர் பார்த்துட்டு வானநிலையில் கூப்பிட்டாரு முதல் கல்யாணத்தில் டான்ஸை பார்த்துட்டு ஜெய்சங்கர் சார் பார்த்துட்டு எங்க அப்பா என்ன சொந்தரும் பையன் எப்படி ஆடுறோம் எங்க அப்பா சொல்றேன் இன்னிதான் குடும்பம் பாக்குது அவர் சொல்லிதான் ராமநாதன் சார் ஜோதி மலர்ன்ற படத்துல இல்ல சார் இப்போ மேடம் சொல்லிட்டாங்கல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு வந்துட்டு இவங்க தான் காரணம் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க முடியாது இவங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க டான்ஸ் கிளாஸ் போனீங்களா இல்ல நார்மலா டிவியை பார்த்து கத்துக்கிட்டீங்களா என்ன நான் அது எப்படி சொல்றேன்னா நல்லா சொல்லணும்னா ஆனந்த பாபு 1982 81 என்ட்ரி பயங்கரமா ஆடுவோம் சூப்பர் ஆடுவோம் ஃப்ரைடே ஃப்ரைடே ஒளியும் ஒளியும் வரும் ஓகே ஆமா 8 to 8:30 அந்த சாங் ஆனந்தம் சாங் பாடும்போது வீட்டில் எல்லாம் உட்காந்து அப்பா இருப்பார் இந்த செப்ப நாகேஷ் போடுவான்டா இதே செப்ப நாகேஷ் போடுவான்டா ஓகே அப்படி பாருங்க அப்பா பழைய பருத்து பார்த்தா அதே செப்ப நாகேஷ் போட்டிருப்பாரு ஸோ எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா சரி அவங்க அப்பா நாகேஷ் சொல்லி கொடுத்தாரு இவன் பண்ணிட்டாரு இப்படி நான் நினைச்சிருந்தேன் இவ்வளோ இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னமா ஆடுறா அப்படின்ன போது நான் என்னமா ஆடுறா யாரோ சொல்லி கொடுத்தாங்க ஆடலாம் அப்படின்ட்டு அதுக்கு இவன் சொன்னா சொல்லி கொடுத்தாலும் ஆடணும் இல்ல ஆமா சொல்லி கொடுத்தாலும் உடனே கூட ஆட ஆட்ட வராதுன்னா ஓ அப்படி சொல்லிட்டாங்க இது லைஃப் மாத்திர விஷயங்க ஆமா திஸ் மேக்கிங் மீ எ டான்சர் சேஞ்ச் மை லைஃப் ஸோ அவர் சொன்னா சொல்லி கொடுத்தாலும் வரமாடா வராதரா அப்படின்னா அது எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு ஆனந்த் பாபு வீடியோவை போட்டு பார்த்து டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சேன் ஏன் அப்படி சொன்னேன்னா எங்க இன்னொரு கசன் எங்க அக்காவோட கல்யாணத்துல இன்னொரு கசன் வந்து ராஜான்னு சொல்லிட்டு இப்ப ஜெர்மனில இருக்கான் அவன் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுறான் சுராங்கனி ஆடினு இருக்கான் திடீர்னு சிங்கர் வந்து அந்த பரதநாட்டியம் மாதிரி பாடணும்னா அவன் பரதநாட்டியம் ஆட ஆரம்பிச்சிட்டான் இவனை தள்ளி விடுறான் எல்லாரும் வந்து போக மாட்டேங்கிறான் இவன் வந்து ரொம்ப ஷை டைப்பா இருந்தான் முதல்ல எல்லாம் அந்த இப்போ ஸ்ரீகாந்த் ஆக்டரோட பொண்ணு எல்லாம் வருவாங்க வீட்டுக்கு கூட்டின்னு வருவார் அவரு மீரான்னு சொல்லிட்டு இவன் ஓடுவான் அந்த பொண்ணு வந்து ஹாய் ஹாய்னு ஓடி வரும் இவன் ஓடி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுப்பான் அவன் சோ இவன் ரொம்ப இவன் ஆடவான் அப்போ அப்போ தள்ளுறான் அவன் ஸ்டேஜுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்தா அதெல்லாம் அவன் தான் ஆக்சுவலா பாபுவா ஃபர்ஸ்ட் டைம் நான் பழகிறது வந்து வானமேலை படத்துல தான் ஓகே அப்பா அவங்க பாபு சொன்னாங்க அப்பா தான் சொல்லி கொடுக்கலடா அப்போ வந்து நீர்க்குமுடியோ அந்த ஒரு படம் வந்து நாகேஷ் தியேட்டர்ல போட்டாங்களாம் தினமும் போய் அந்த படத்தை அந்த பாட்டை மட்டும் போய் பார்ப்பான் ஓ ஆனந்த் பாபு சார் பார்த்துட்டு அதுல இருந்து அவன் வீட்டுல போய் ப்ராக்டிஸ் பண்ணி தான் கத்துக்கிட்டான் அவன் இந்த ஓ சூப்பர் ஸோ அவங்க அப்பா அவனை சொல்லி தரல நான் நினைச்சது தப்பு இல்லையா தப்பு தப்பு ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இப்ப நீங்க வரதுக்கு முன்னாடி கௌதம்னா இப்படிதான் இருப்பாரு ஒரு இமேஜ் இருக்கும் ஆமா நிச்சயம் தப்புங்கிறேன் இல்ல அது மாதிரி தான் நான் பார்த்து பேசுறதுக்கு வாயே வரல ஒரு மாதிரி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒருத்தர் பார்த்தோன்னு ஒரு இமேஜ் வரும் பாக்கிறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டுப்போம் சில விஷயங்கள் உடனே அவர் இப்படிதான் அப்படி இன்ஃபேக்ட் நான் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை என் பொண்டாடி திட்டுவோம் டோன்ட் யூஸ் தட்மா நான் வந்து வாழ்க்கையில இன்னைக்கு போராடுறது என்றைக்குமே தினமும் ஆன் அ டெய்லி பேசிஸ் ஐ வில் நாட் ட்ரை டு ப்ரெஸ்யூம் எனிதிங் வராங்க இவங்க வராங்க ஏதோ பண்ண போறாங்க பண்ணட்டுமே அது என்னங்கிறது அப்புறம் பார்த்துக்கணும் தட் வில் டேக் அந்த இடம் அந்த நேரம் அந்த பண்ற விஷயங்கள் பொண்ணை கொண்டு போவோம் ஏன் அது இப்படிதான் இருக்கும் நாம முன்னாடி யோசிக்கிறோம் எதுக்காக யோசிக்கிறீங்க அவ்வளவு புத்திசாலி எவ்வளவுமே கிடையாது உலகத்துல சார் இன்னொரு விஷயம் மேடம் யாருன்னு சொல்லவே இல்லை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவே இல்லை விஜயலட்சுமி என்னுடைய பெரியப்பா பொண்ணுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இன்ட்ரோ ஃப்ரேம்ல கொண்டு வந்துட்டோம் பெரியப்பா பொண்ணுன்னு ஒயிட் ஃப்ரேம்ல இருக்கோம் பெரியப்பா பொண்ணுங்கிறது ஃபேக்ட் அதோட பெரிய ஃபேக்ட் என்னன்னா இவங்களாம் தங்களை ஜாயிண்ட் ஃபேமிலியா வளர்ந்தாங்க ஸோ இவ இவ அக்கா வசந்தி மூத்த காணு இவ தங்கச்சி ரேகா நாலு பேரும் நான் எல்லாம் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம்
ஸோ எனக்கு வந்து கூட யாரும் பிறக்கலை, பை பொண்ணு அப்பா அண்ணனோ தங்கச்சியோ யாரும் கிடையாது எனக்கு. எனக்கு அந்த குறையே தெரிஞ்சது கிடையாது, ஏன்னா நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, இவங்களோட சேர்ந்து. ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பீச்சு கீச்சுக்கு போகணும்னா இவங்க போய் கேட்க மாட்டாங்க, உங்களை நோட்டி விடுறாங்க. ஸோ இட் இஸ் இட் இஸ் பியூட்டிஃபுல். ஆக்சுவலாக வந்து மேஜருக்கும் அவங்க ஒய்ஃபும் கல்யாணம் நடந்து 10 வருஷம் தவமா தவம் இருந்து, 9 வருஷம் 9 வருஷம் வந்து தவமா தவம் இருந்து அப்புறம் பெத்த குழந்தை இவன் லேட் பார்ன் சைல்ட். ஆமா. சோ இவன் பேர் வந்து பத்மநாபன். ஓ பத்மநாபன், ஓகே. அது ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஷார்ட் நேம் இருக்கு, அதை கேட்போம். அது இன்னும் ரொம்ப ஷார்ட் நேம் ஒண்ணு இருக்கே. அப்படி இல்ல, பத்து ஷார்ட் பண்ணி இன்னொன்னு சொல்லியிருக்காங்களே, ஒரிஜினல் நேம் ஒண்ணு இருக்கே, ரொம்ப ரொம்ப ஷார்ட் தெரியல இருக்கு. சத்தியமா தெரியல, ஷார்ட் இல்லடா, பெரிய நேம். ஓ அத சொல்றியா நீ? ஓ பத்மநாபன் விட இன்னும் கொஞ்சம் பெருசா இல்ல? இல்ல இல்ல, நெல்லுல எழுதுவாங்க இல்ல? ஆமா ஆமா, அவங்க குழந்தை வந்து எழுதுவாங்க சார். அதுல ஒரு பேரும் ரெண்டு பேரும் எழுதுவாங்க. எனக்கு எழுதப்பட்ட பேர் கேட்டீங்கன்னா ஓடி போயிருங்க. அப்படின்னு சார், வெங்கட வேதாந்த சீனிவாச ரங்கசாமி பார்த்தசாரி சுந்தரராஜ பத்மநாபன் இதெல்லாம் விட்டுட்டு கௌதம் அப்புறம் ஓகே, அது தவிர பத்து, அந்த கௌதம் வந்து மேஜர், அதுக்கு முன்னாடி ராஜா, மேஜர் ராஜா, மேஜர் கௌதம் ஆகி, மேஜர் பத்து ஆகி, இன்னைக்கு கௌதம் சுந்தரராஜன் நிற்கிது. எப்படி எப்ப இந்த கௌதம்ங்கிற பேர் எப்ப ஃபிக்ஸ் ஆனது? அப்போ பானமேலே டைம், பானமேலே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவன் அதுல என்ன கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா, பானமேலே படத்துல பப்ளூ இருக்காரு இல்லையா? ஆமா சார், பப்ளூ பிருத்விராஜ். படத்துல அவன் பேர் கௌதம். ஓகே ஓகே. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ரிவ்யூல இதுல நடித்தவர்கள் போட்டு ஆனந்த் பாபு, பப்ளு, பிருத்விராஜ், பிருத்விராஜ் என் பேரே இருக்காது, மதுபால ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் பேர் வந்து எனக்கு என்னைக்கு ஒரு கன்ஃபியூஷன் நேம்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ வீட்டில் ஆரம்பிச்சது அப்படியே ஸ்கிரீன் வரைக்கும் போயிடுச்சு.